ஐகாய்ஸ், இது தேச அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். தொடர்ந்து வந்துட்டு தமிழ் இலக்கணத்துக்காகவும் தமிழ் உரநடைக்காகவும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளையும் அதன் பதில்களையும் வாங்க படிக்கலாம். முதல் கேள்வி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் அவர்கள். சரிங்களா? அடுத்தது, அடுத்த கேள்வி, அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நாமக்கல் கவிஞர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டுறாங்க. உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் சரியானதுன்னா, உடுமலை நாராயண கவி அவர்கள் தான் இந்த பாடலை இயற்றியவர். அடுத்த கேள்வி, முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நிறையவே தெரியும் முல்லைக்கு தேர் தந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரி என்பது தான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து எது வந்துட்டு வானில் என்ன கூட்டம் திரண்டால் மழை பொழியும், மேகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ மேகத்திற்கு ஈடான வேற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முகில் என்பது தான் சரியானது. முகில் என்பதற்கு பொருள் வந்துட்டு மேகம்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ அகில்னா என்ன, துகில்னா என்ன, துயில்னா என்ன, ஏன்னா அதற்கும் நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ அகில் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரப்பிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரத்தில் ஒரு மாதிரியான ஒரு பச்சை நிறத்திலையும் ஒரு கருமை நிறத்திலையும் கலந்த மாதிரியான ஒரு மரப்பிசுன்னு வரும் இல்லையா, அந்த மரப்பிசுனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, துகில் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகிய நேர்த்தியான ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகிய நேர்த்தியான ஆடை. நம்ம ஒன்றுத்துக்கு மட்டும் வந்துட்டு பொருள் தெரிஞ்சால் போதாது, அப்போ மீதி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன அப்படின்றது பொருள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அடுத்தது, துயில்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஆழ்ந்த அசைவில்லாத உறக்கம் அப்படின்னு பொருள். ஆழ்ந்த அசைவில்லா உறக்கம். சரிங்களா? இப்போ அகில் அப்படின்னா மரப்பிசின்ன ஒரு பொருள், துகில் அப்படின்னா அழகிய நேர்த்தியான ஆடைன்றது பொருள், துயில் அப்படின்னா ஆழ்ந்த அசைவில்லாத உறக்கம். இப்போ இதே துயில்ன்றத துயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அசைந்து அப்படின்னு அர்த்தம். அசைந்து அப்படின்றது பொருள் வரும். சரிங்களா? அடுத்தது, தமது திரைப்பட பாடல்களில் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமது திரைப்பட பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவரான்னு பார்த்தீங்கன்னா, உடுமலை நாராயண கவி அவர்கள் தான் என்பது சரியானது. அடுத்து ஒரு சேர்த்து எழுத கொடுத்துருக்காங்க, வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வான் ஒளி சேர்த்து எழுத தெரியல, இல்லை ஏதாவது ஒரு அதில் டவுட் வந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வருமொழியில் உள்ள இந்த எழுத்தையும் நிலைமொழியில் வரக்கூடிய கடைசி எழுத்தையும் வருமொழியில் வரக்கூடிய எழுத்தையும் அதை சேர்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சொல் கிடைக்கும். இப்போ இன் கூட்டல் ஓ என்ன வரும், நோ இல்லையா. அப்போ என்ன சரியான வரும், வானொலி என்பது தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, புலவரின் சொல்லுக்காக
தன் தலையையே தர துணிந்தவன் யார்? புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் அப்படின்னா குமணன் என்பதுதான் சரியான விடை. அடுத்து ஒரு பொறுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, ஒப்புமை. ஒப்புமைன்னா என்ன? நிறைய தடவை வந்து நான் சொல்லியிருக்கேன், பொறுத்துகைக்கு நம்ம வந்து நேரத்தை வந்து வீணடிக்கவே தேவையில்லை. இப்போ ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ ஒப்புமைனா என்ன அர்த்தம்? இணைன்னு அர்த்தம். அப்போ ஒன்றுத்துக்கு மூணு தான் முதல்ல வருது. அப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் மூணு எங்கே முதல்ல வருது? இங்கே தானே வருது. அப்போ ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், வேறு எங்கேயுமே மூணு இல்லை அப்படின்னா பொறுத்துகைக்கு நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கவே தேவையே இல்லை. அப்போ அடுத்தடுத்து பாருங்கள், அற்புதம் என்னென்ன அர்த்தம்? அற்புதம்னா விந்தைன்னு அர்த்தம். அடுத்தது முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல்னு அர்த்தம். அடுத்தடுத்து உங்களுக்கு சரியான விடை வந்துட்டு நேராகவே கிடச்சிரும் நம்மளுக்கு முதல் நம்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா. சரியா? அடுத்தது பகைவரை வெற்றி கொண்ட, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னன்னு கேட்குறாங்க. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா பரணி. பரணி என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, மொழியின் முதல் நிலை பேசுதல். மொழியோட முதல் நிலை பேசுதல். பேசுறது என்ன பண்ணணும் நம்ம? கேட்டல். அடுத்த நிலை என்ன? கேட்டல். சரிங்களா? அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. வழி என்பது தான் சரியானது. அடுத்து பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன், மலைக்கல்லன், எங்கள் தமிழ், என் கதை, சங்கொலி, நான்கு புத்தகத்தோட பேரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எங்கள் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள். நாமக்கல் கவிஞர் வந்துட்டு எழுதிய ஒரு நூல். அடுத்தது பாருங்க, இந்த மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி இதெல்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்க பிள்ளை. வே ராமலிங்க பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்களில் தான். அப்போ இதில் பொருந்தாது எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது மூணுமே வந்துட்டு வே ராமலிங்கம். அப்போ எங்கள் தமிழ் என்பது தான் பொருந்தாதது. அது நாமக்கல் கவிஞர் எழுதியது. சரிங்களா? அடுத்த கேள்வி, பேச்சு மொழியை, பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை எந்த வழக்குன்னு சொல்லுவாங்க? உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். சரிங்களா? அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, மொழியியல், இதழியல், பொம்மலாட்டம், எழுத்திலக்கணம் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு இணையான ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சில சமயம் பொறுத்துகையில் பார்த்தீங்கன்னா அதற்கு சரியான விடையை நேர்நேராக கொடுப்பாங்க. நம்ம என்ன நேர்நேராக கொடுத்துருக்குறாங்களேன்னு பார்த்துட்டு நம்ம குழம்பு தேவையில்லை. ஆர்டராகவே வந்துட்டு சில சமயம் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மொழியியல் என்பது லிங்குஸ்டிக்ஸ் கரெக்டாக வந்திருக்கு, இதழியல் ஜேர்னலிசம், பொம்மலாட்டம் பொப்பட்டி, எழுத்திலக்கணம் வந்துட்டு ஆர்த்தோகிராஃபி, இது எல்லாமே வந்துட்டு சரியாக நேர்நேராகவே வந்திருக்கு. இப்போ என்ன என்ன விடை வருது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு என்பது தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? பத்து. இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி தான். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா சுரதாவின் இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் இயற்பெயர் ராஜகோபாலன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுரதாவோட இயற்பெயர் என்ன? சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன் என்பதுதான் சரி. இப்போ பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ இந்த இரண்டு கூற்றுமே வந்துட்டு தவறு, அனைத்தும் தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து அதாவது ஆயுத தொடர் குச்சியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய தொடர்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, நெட்டில் தொடர் குச்சியலுகரம், மண் தொடர் குச்சியலுகரம், மென் தொடர் குச்சியலுகரம். இந்த வரிசையில் ஆயுத தொடருக்கான குச்சியலுகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த குச்சியலுகரம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா குசுடுத்து புரு அப்படின்ற இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வரணும். சொல்லோட இறுதியில் வந்துட்டு அதுக்கு இடையில அதுக்கு பக்கத்தில் ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா, ஆயுத எழுத்து அப்படின்றது இல்லையா, ஆயுத எழுத்து வந்ததுன்னா அப்போ
அது என்ன தொடர் வரும்? ஆயுத தொடரா வரும், சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன சரியான விடை? எஃகு என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, ஒளியின் வரி வடிவம். ஒளியின் வரி வடிவம் என்னன்னு கேக்குறாங்க. ஒளியின் வரி வடிவம் வந்து எழுத்து. எழுத்து என்பது தான் சரியான விடை, சரிங்களா? அடுத்தது ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்கண்ட பூச்சிக்களை கவனி. பூச்சி ஒண்ணு பாருங்க, பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். அடுத்தது எழுத்து மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே அப்படியே மாறி கொடுத்துருக்காங்க. பேச்சு மொழியை தான் உலக வழக்குன்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை தான் இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இரண்டு கூற்றுமே தவறு, அனைத்தும் தவறு, சரிங்களா? அடுத்தது தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. தெலுங்கு என்பது தான் சரியான விடை. அடுத்து பச்சை மயில் நடிக்கும் பஞ்சு கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன், பாரதிதாசன், சுரதா, பாரதியார், பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை எது, அதாவது 23வது கேள்விக்கு எது சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், சரியா? அடுத்த கேள்வி, காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். அது என்ப எளிமையாகவே பிரிக்கணும் இல்லையா? காடு கூட்டல் எல்லாம், காடு கூட்டல் எல்லாம் என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, கொள்ளிடப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொள்ளிடப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் என்பது தான் சரியான விடை, சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்போட முதல் பருவத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை பார்த்தோம். அடுத்து இலக்கண பகுதி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். எஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அட்மிஷன் போயிட்டுருக்கு, பிசிக்காகவும் சரி எஸ்ஐக்காகவும் சரி அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ வந்து தொடர்ந்து வந்து நம்ம படிக்கிறதுனால ரீகால், அதாவது எக்ஸாம் கிட்ட வரும்பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போவே நம்ம வந்து நிறைய பாடங்களை வந்து ஒரு தடவை படிச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்பொழுது அதை படிக்கிறதுக்கும் ஒரு ரிவிஷன் கொடுக்கறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.